ஈஸியாக இட்லி எப்படி பண்ணுறதுன்னு போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நம்ம துவரம்பருப்பு சட்னி அரைக்க போகிறோம். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு. நீங்கள் ஒரு ஆள் இருக்கீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஒரு டைம் சாப்பிட்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்கும். தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நிறைய உங்களுக்கு சட்னி கிடைக்கும். ஸோ முதல்ல இதில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபுல்லாக நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் வந்து கருவேப்பிலை, வரமிளகா எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பூண்டு, கொஞ்சம் புளி வச்சுருக்கேன். இதில் அப்படியே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிருங்க. இந்த சட்னி நீங்கள் இட்லி சாதம், ஸ்பெஷலாக சுட சுட சாதம் வச்சு இந்த சட்னி தொட்டு கொஞ்சம் ரசம் பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே சாதத்தை பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். நெய் வேணால் நெய் ஊற்றிக்கோங்க அந்த சாதத்துக்கு. அச்சோ, அதுக்கு இணையான ஒரு டேஸ்ட்டே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எதுவுமே போட தேவையில்லை, இதுவே போதும். உங்ககிட்ட தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் போட்டு அரைச்சிடுங்க. நான் இதை அப்படியே தான் அரைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும் நம்ம இட்லிக்கும் இந்த சட்னிக்கும். சட்னி ரெடி. இதில் நீங்கள் தாளிப்பீங்களோ தாளிக்க மாட்டீங்களோ, நான் எவ்வளோ சிம்பிளாக ஒரு ரெசிபி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சிம்பிளாக எப்படி நல்ல நல்ல சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்ணுங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். நிறைய பேர் ரொம்ப அழகழகாக போடுறாங்க. அவங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதையும் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை அது டிஃபிகல்ட்டாக இருக்குது, இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆனால் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு சாப்பிட முடியுதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, டடா. இது நான் காலையில் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்புறப்போ எடுத்த வீடியோ, அதனால தான் கொஞ்சம் டீட்டெயில் இருக்காது. நம்ம வந்து என்ன வேலை பண்ணாலும் அந்த வேலையில் ஃபோனை வந்து காதில் வச்சு யார்ட்டையாவது பேசிகிட்டே பண்ணுவோம். நீங்கள் உங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம பண்ணுற வேலையை நம்ம ஃபோனை காப்பி அதாவது கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். காலையிலே சொல்லிட்டேன், இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி.